தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோளை உயர்த்து தூங்கிவிடும் நாட்டை எழுப்பு உன் தோளை உயர்த்து தூங்கிவிடும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி அடபுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. மக்கள் நீதி மய்யம் மத்திய சென்னை மாவட்டம் வில்லிவாக்கம் பகுதி சார்பாக கொடியேற்றம் அது இல்லாமல் நல்மனம் கருணை இல்லத்தில் மதிய உணவு மற்றும் சீருடை வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர் தமிழ் திரைப்பட புகழ் பாடல் ஆசிரியர் மற்றும் நடிகர் திரு ஸ்நேகன் கலந்து கொண்டார். விழா ஏற்பாட்டை மக்கள் நீதி மய்ய வில்லிவாக்க தொகுதி பொறுப்பாளர் திரு வி உதயகுமார், திரு ஜிம் கே மாடசாமி, திரு கே அருள், திரு டி முருகன், திரு ஆர் ஹரிதாஸ் மற்றும் திரு ஆர் கே ரவிச்சந்திரன், திரு சிவலிங்கம், திரு ரமேஷ் காந்தி, திரு பி ஏ மகேஷ், திரு சிட்கோ பி டி கபாலி, திரு டி விஜயராஜ், திரு எஸ் சுந்தர், திரு மோசஸ், திரு எம் சிவராஜ், திரு வடிவேலு ஆகியோரும் உடனிருந்தனர். வணக்கம், நாங்கள் வில்லிவாக்கம் மக்கள் நீதி மய்யத்திலிருந்து பேசுகிறோம். என் பேர் வந்து முருகதாஸ். இங்கே வில்லிவாக்கத்தில் வந்து நமது தலைவர் வந்து கமல் சார் வந்து எப்போ கட்சி ஆரம்பித்தாரோ அதிலிருந்து நாங்கள் இங்கே வில்லிவாக்கத்தில் நானும் என்னுடைய நண்பர் மாடசாமி இன்னும் மற்றும் உள்ள நண்பர்கள்லாம் இங்கே சேர்ந்து இங்கே மக்கள் நீதி மய்யத்துக்கு நாங்கள் பணியாற்றினிருக்கிறோம். என்ன விஷயம்னா, தலைவர் வந்து கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு சொன்னார், கட்சிக்கு வரமாட்டேன்னு சொன்னார், அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னார். ஆனால் எதுக்காக அரசியல் வந்திருக்காரு அப்படின்றது நாங்கள் சொல்கிறத விட மக்களுக்கும் உங்களுக்கும் தெரியும். என்ன காரணம்னா, இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மக்களை ஏமாற்றி தான் இது வரைக்கும் குழப்பம் நடத்திருந்துருக்காங்க. அது வந்து எல்லா மீறி போயிடுச்சு. அதனால் அவர் அரசியலுக்கு வரமாட்டோன்னு சொன்னவர் நம்மவர் இப்போ வந்து அரசியலுக்கு அரசன் தொடங்கியிருக்காரு. என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ஏழை மக்களுக்கு பேசிக்காக போய் சேர வேண்டியது எதுவுமே போய் சேரல. இதுதான் முக்கிய காரணம். நாங்கள் வந்து இப்போ தலைவர் கட்சி ஆரம்பித்த பிறகு நாங்கள் வில்லிவாக்கத்தில் சிறப்பான முறையில் நாங்கள் செயல்படுறோம். இங்கே நண்பர்கள் நிறைய பேர், இந்த நண்பர்கள் பேர்லாம் நிறைய பேர் சொல்லணும். சிவலிங்கம், ரவிச்சந்திரன், காந்தி, ரமேஷ் காந்தி, ஆண்டியப்பன், மகேஷ், இங்கே நிறைய பேர் நண்பர்கள் இருக்காங்க வில்லிவாக்கத்தில். நாங்கள் முதல்ல நாங்கள் ஒரு அஞ்சு பேர் இங்கே ஆரம்பித்தோம். ஆரம்பித்த பிறகு இன்றைக்கி வந்து நெட்ஒர்க்கு பெரிய நெட்ஒர்க்காக போயிடுது வில்லிவாக்கத்தில். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு வீட்டுக்கும் போகிறோம் நாங்கள் உறுப்பினர் சேர்க்கறதுக்கு. சேர்க்க போகும்போது நான் ஏற்கனவே மாற்று கட்சி இருந்தவன், எனக்கு தலைவர் வந்து சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். பிடிச்சாலும் நான் வந்து டிஎம்கேவில் இருந்தவன். அப்போ வந்து நாங்கள் ஒரு வீடாக போகும்போது இந்த மக்கள் வந்து நாங்கள் அந்த கட்சியில் இருக்கும்போது போகும்போதும் நிறைய பேர் எங்கள் மேலே வந்து வெறுப்பு காமிச்சிருக்காங்க. நிறைய பேர் தேவையில்லாத பேசியிருக்காங்க, எதுக்கே வரைக்கும் அப்படி அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு மக்கள் நீதி மய்யம் சார்பாக நாங்கள் ஒரு ஒரு வீடாக நாங்கள் எங்கள் நண்பர்கள்லாம் இட்டுன்னு நாங்கள் வீடு வீடாக போகும்போது முகத்தில் வந்து ஒரு மலர்ச்சி, சந்தோஷம், ஏதோ தமிழ்நாட்டுக்கு ஏதோ புதுசாக ஒன்று கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு. அது என்ன காரணம்னா, தலைவர் சொன்ன விதம் உண்மையை சொல்லுவார். அவர் எப்பவுமே தலைவர் வந்து உண்மையை தான் பேசுவார். ஏன்னா அவர் சார்ந்த உலகம் தமிழ் சினிமா உலகத்தில் நம்ம என்ன சாதிக்கணும் அப்படின்றத சாதிச்சார். இது உலகத்துக்கே தெரியும், இந்தியாவுக்கு ஃபுல்லாக தெரியும். அந்த மாதிரி ஒரு மாமனிதர் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் இறங்கியிருக்காரு. அந்த அரசியல் வாழ்க்கையில் இன்னைக்கு தரமாக இருக்குன்றது மக்கள் நம்புகிறாங்க. ஏன்னா தமிழ் சினிமா உலகத்தரத்து கொண்டு போன மனிதர் இன்னைக்கு அரசியல்லையும் இன்னைக்கு தமிழ்நாட்டையும் காப்பாற்றுறதுக்காக. ஏன்னா ஒரு நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு எம்எல்ஏ, ஒரு மந்திரி, ஒரு மந்திரிங்க இன்னைக்கு இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவங்க ரிலேஷன் வீட்டில் கூட போய் வீட்டு வறண்டாவே போய் 270 கோடியா 300 கோடியும் போயிட்டு வராங்க. இந்த மாதிரி ஊழல் பெருகி போச்சு தமிழ்நாட்டில். அதனால அந்த ஊழல்கள் பெருகக்கூடாது. தலைவர் வந்தது பாருங்க, முதல் காரணமே லோக் ஆயுதா, அதை தான் கையில் எடுக்கிறார். அதுக்கு என்ன காரணம், எந்த தொழிலும் ஊழல் இருக்கக்கூடாதுன்றது அவர் ஆணித்தரமான ஒரு விஷயமா எடுத்திருக்காரு. இதுக்கு வந்து மக்கள் மத்தியில் பயங்கர வரவேற்பு இருக்குது. ஏன்னா ஒரு வீடாக நாங்கள் உறுப்பினர் சேர்க்க போகும்போது அந்த வீட்டில் அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேரும் அந்த ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, என்ன வேணும், லைசன்ஸு,
நம்ம எதுவுமே கேட்கல. எதனா ஒன்று எடுத்து வாங்க ஐடி ப்ரூஃப் பண்ணும்போது எல்லா இதுவுமே எடுத்து வராங்க. எடுத்து வந்து எங்களை வேற குறிப்பிட்டு சேருங்க, இந்த ரெண்டு கட்சி பண்ணது போதும் தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தினது போதும், அதனால இனிமேல் அவர் வரட்டும் வந்து நல்லது பண்ணட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சந்தோஷத்தோட எடுத்து வராங்க. அப்படிங்கும் போது நாங்கள் ஒரே நாளில் ஒரு தெருவில் 6 பாம்பு 7 பாம்புலாம் சேர்த்துருக்கோம். ஒரு பாம்புக்கு வந்து 25 பேர் உறுப்பினர். அது மாதிரி மக்கள் சந்தோஷமாக எங்களை ஏற்றிருக்காங்க, இது நம்ம வரையும் ஏற்றிருக்காங்க. இது வந்து மாபெரும் புரட்சி ஏற்படும் தமிழ்நாட்டில் என்பது நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். வில்லிவாக்கம் மக்கள் நீதி மையம் சார்பாகவும் சொல்கிறோம். காந்திநகர் சிக்கோ நகர் இந்த 3 இடத்துல கொடியேற்றணும். பயங்கர வரவேற்பு மக்கள்கிட்ட, அவ்வளோ மக்கள் ஜனம் கூடியிருந்து இது என்ன ஒரு புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு, இது மக்களுக்கு பெரிய நன்மை செய்ய போகிறாங்கன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட ஒரு சந்தோஷத்தோடு வந்து நின்னாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து தொடர்ந்த நிகழ்ச்சிகள் திரும்ப ஒரு 3 இடத்துல கொடியேற்றணும். தொடர்ந்த நிகழ்ச்சிகள் வில்லியாவுக்கம் பண்ணியாலும் உறுப்பினர் சேர்ப்பு முகாம் வந்து வில்லியாவுக்கம் பஸ் ஸ்டாண்டில், சிக்கோ நகரில், இப்படி வந்து ஒரு ஏரியாவாக ஆவடி ரோட்டில், திருநகர், சேலம் தெரு அப்படின்னு ஒரு தெருவாக நாங்கள் பிரித்து ஒரு ஒரு வட்டமாக பிரித்து இன்னும் தலைவர் பொறுப்புகள் போடலாம் கூட நாங்கள் பொறுப்போடு நாங்கள் செயல்பட்டுருக்கோம். ஒரு ஒரு ஏரியாவும் வட்ட சேலம் நாங்களே நீ தான் அந்த ஏரியா பார்க்கணும், நீ தான் அந்த ஏரியா பார்க்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வட்டத்தை பிரித்து அவர் என்ன செய்வாரோ அதை நாங்கள் அட்வான்டேஜாக எங்களுக்கெல்லாம் நம்ம வழிகாட்டியாக நினைச்சிங்கன்னா தலைவரை இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணுன்ற ஒரே நோக்கத்தோட ஒரு ஏரியா முகாம் போட்டு நாங்கள் பண்ணியிருந்துருக்கோம். அது இல்லாமல் முகாம் போகிறது இல்லாமல் வீடு விட போகிறோம், வீடு விட போய் அதை ஸ்டால் போட்டு முகாம் போட்டு செய்கிறோம். அது இல்லாமல் நாங்கள் வீடு விடா போகிறோம், வீடு விடா போகும்போது நல்லா வரவேற்பு கிடைக்குது. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக அடுத்தது வந்து நாங்கள் இப்போ காந்தி நகர், அயன்புரம், வெள்ளாறு ஸ்ட்ரீட்டு இது 2 இடத்துல கொடியேற்றணும். அதுக்கப்புறம் திருமங்கலத்தில் கொடியேற்றணும், கொடியேற்றிட்டு அதுக்கப்புறம் தலைவருடைய தலைவர் வந்து செய்கிற உதவிகளுக்கு வந்து எல்லையே கிடையாதுன்னு வாங்க. அவர் சொல்லுவார் ஒரு வார்த்தை, இந்த கை செய்கிற உதவி அந்த கை தெரியக்கூடாது, லெஃப்டில் செய்து ரைட்டை தெரியக்கூடாதுங்க. அந்த மாதிரி அவருடைய எண்ணத்தை பிரதிபலிக்கும் எண்ணத்தோடு நான் வில்லிவாக்க நாதமணி திரையாக இருந்த முன்னாடியே நல்மண்ணு ஒரு ஆசிரமம், அநாத குழந்தைங்க இருக்காங்க. அவர் சொல்லுவார் அடிக்கடி அநாத குழந்தைங்க சொல்லாதீங்க, பெற்றால்தான் பிள்ளையா அப்படின்னார் தலைவர். அந்த வார்த்தைக்கு ஒரு இலக்கணமாக அந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் அடிக்கடி எங்களுடைய பிறந்தநாள்லாம் வரும்போது நாங்கள் அடிக்கடி அங்கே உணவு பரிமாறி சந்தோஷத்தை பரிமாறிக்குவோம். இப்போ கூட இந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த 2-3 இடத்துல கொடியேற்றிட்டு அந்த குழந்தைங்களுக்கு உணவு கொடுத்துட்டு சீருடை அவங்க ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தோம். இதெல்லாம் தலைவருடைய தலைவர் செய்கிற உதவிக்கு அவருக்கு ஒரு ஆணை கிணங்கிற மாதிரி நாங்கள் அதெல்லாம் பண்ணோம். ஏன்னா அவர் சொல்லுவார் அடிக்கடி முதல் முதல் இப்போ ரசிகர் மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாத்திர ஒரே மாமனிதர் அவர். அந்த மனிதருடைய சக்தி தமிழ்நாட்டில் பட்டி தொட்டியெல்லாம் பரவணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். நம்ம அதுக்காக முழு மூச்சோட தமிழ்நாட்டில் ரசிகர்கள் மக்கள் நிறைய பேர் தொண்டர்கள் சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் பணி வந்து தீவிரமாக இருக்குன்றதையும் நாங்கள் வெளியாகிறது இப்போ வந்து எங்களுக்கு வந்து தொகுதி பொறுப்பாளராக என்ன முருகதாஸ் என்ற என்னையும் மாடசாமி என்ற அவரையும் ரெண்டு பேரும் தொகுதி பொறுப்பாளர் நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்கோம். இன்னும் பகுதி பொறுப்பாளர்களுக்கு சிவலிங்கம், ரமேஷ் காந்தி, பி கே ரவிச்சந்திரன், மகேஷ், விஜயராஜ், மோசஸ், வடிவேலு, கபாலி அப்படின்னு எங்கள் எல்லாரையும் பகுதி பொறுப்பாளருக்கு நாமினேஷன் பண்ணியிருக்கோம். இது ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு 5 பொறுப்பாளர் நியமிச்சிருக்காரு. தொகுதிக்கு 25 பேர் கீழே வராங்க பகுதிக்கு. இந்த 30 பேரும் வெளியாக தொகுதியில் சிறப்பாக செயல்பட்டு மாபெரும் சக்தியாக கோட்டையாக வெளியாகிறது வந்து சொல்லுவாங்க. எங்கள் கோட்டை அங்கே கோட்டை நான் மாற்று கட்சியினர் அதை முறியடித்து நாங்கள் வெளியாகிறத மக்களின் நம்மளோட இந்த தொகுதியில் உட்கார பண்ணுறது நாங்கள் வந்து எதுக்கு வில்லிவாக்கத்தை மெயினாக சொல்கிறோன்னா சிட்டியில் வந்து 16 தொகுதியில் வில்லிவாக்கம் கோட்டையாக காட்டுவோம் அப்படின்றது எதுக்கு நான் உறுதியாக சொல்கிறேன்னா மக்கள் செல்வாக்கு ஒரு பக்கம், மாற்றத்தை விரும்பி மக்கள் போன மக்கள் வந்து நினைக்கிறாங்கன்றது ஒரு பக்கம். இளைஞர்கள் கூட அதிகமாகிடுச்சு வில்லிவாக்கத்தில், இளைஞர்கள் காலேஜ் படிக்கிறவங்க எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து குறிப்பிட்டா சேரணும்,
அப்படின்னு தான் வாலண்டியா வந்தது. நான் வந்து கிட்டத்தட்ட நான் அரசியல்ல ஒரு 20 வருஷமா 25 வருஷமா இருக்கிறதுனால சொல்றேன். மாற்றுக்கட்சியிலிருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. காலேஜ் படிக்கிற பசங்க ஆர்வமா இருக்காங்க வந்து இதை சேர்ந்துட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச லோட்டாவில் போட்டவங்க அவங்க பூரா வந்து மக்கள் இன்மையா தலைவர் வந்தாதான் கண்டிப்பா போடுவோம் அப்படின்ற அளவுக்கு இங்க மாற்றம் உருவாகி இருக்குது. இந்த மாற்றம் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குன்றது ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. சென்னையில பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த 16 தொகுதியிலே வந்து மக்கள் இன்மையா அபார வெற்றி பெறுன்றது நான் உறுதியா சொல்றேன். ஏன்னா மக்கள் செல்வாக்கு பார்க்கலாம், இளைஞர்கள் செல்வாக்கு பார்க்கலாம், தாய்க்குளம் பார்க்கலாம். தாய்க்குளம் மெயினா இருக்காங்க. தாய்க்குளம் நிறைய பேருக்காங்க. அதன் மூலமா சொல்றேன், கண்டிப்பா நாங்கள் சிட்டில வந்து சென்னையில வந்து வில்லிவாக்கத்தை கோட்டையை உருவாக்கி காட்டுவோன்றதை நான் உறுதியாக சொல்றேன். அதுக்கடுத்தது வில்லிவாக்கத்தில் வந்து நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி பண்ணலாம்னு இருக்கோம். ஏன்னா ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு அடுத்த வாரம் தொடர்ந்து வில்லிவாக்கத்தில் நிகழ்ச்சி பண்ணணும்னு இருக்கோம் மக்கள் இன்மை சார்பாக. இது ஏற்கனவே பண்ண நிகழ்ச்சிகளில் வந்து நம்ம உயர்மட்ட குழு உறுப்பினர் அந்த முன்னாள் ஐஜி மௌரியா சார் வந்தார், அதுக்கப்புறம் நடிகர் வையாபுரி கலந்துனார், அதுக்கப்புறம் நடிகர் சினேகன் வந்தார், அப்புறம் ஸ்ரீபிரியா மேடம் வந்திருக்காங்க. இப்படி நிறைய பேர் இங்கே உயர்மட்ட குழு இருக்கவங்க வெளியாக வந்துருக்காங்க. இன்னமும் நிறைய பேர் அந்த கட்சியில் உள்ள அனைத்து உயர்மட்ட குழு உள்ளவங்க எல்லாரையும் நாங்கள் ஒரு ஒரு நிகழ்ச்சியும் அழைப்போம். வெள்ளிவாகத்தை முதல் தொகுதியாக மெட்ராஸில் சென்னையில் 16 தொகுதி இருக்குது. அந்த வெள்ளிவாகத்தை முதல் தொகுதியாக நாங்கள் மாட்டி காட்டுறது உண்டான சிறப்பாக செய்து இருக்கோம். இப்போ எங்களுக்கு நியமிச்சிருக்க மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் பி உதயகுமார் அவர்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்பாகவும் எங்களுடைய நண்பர்கள் சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா அவர் எங்களை ஊக்குவிக்கிற விதம் வந்து சிறப்பாக இருக்கு. நீங்கள் எது பண்ணாலும் செய்யுங்க, வெளியாகத்தில் நான் துணையாக இருக்கேன் அப்படின்றது எங்கள் மாவட்ட பொறுப்பாளர் உதயகுமார் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பக்கபலமாக இருக்கார் வெளியாகத்துக்கு. அவருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறான். இப்போ மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்க பணத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் தலைவிட்ட பணம் இல்லை, நல்ல மனம் இருக்குது. அந்த மனம் தான் இப்போ மக்கள் தேடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அரசியல் பண்ணவும் பூரா பணத்தை வச்சு தான் அரசியல் பண்ணாங்க. இப்பயும் பணத்தை வச்சு தான் அரசியல் பண்ண போகிறாங்க மாற்றுக் கட்சியினர். அதை மாறி நீங்கள் மக்கள் வந்து ஒரு நல்ல மனிதரை தேர்ந்தெடுக்கின்ற ஒரே குறிக்கோளாக இருக்காங்க. அது வந்து நம்ம ஒரு கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ணுவார்கிட்ட நான் உறுதியாக சொல்கிறேன். தலைவர் வந்து விசில் அப்படின்னு ஒன்று கோபம் பண்ணார் முதல் முதல். எதுக்கு நம்ம வந்து சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, வெள்ளிவாக்கம் முன்னோடியா இருக்குன்றதுக்கு காரணம் எதுக்கு சொன்னேன்னா, விசில் ஆப்புன்னு ஒன்று பண்ணார். அந்த விசில் ஆப்பில் முதல் முதல் வெள்ளிவாகத்தில் தாமோதர பெருமாள் கோயில் அங்கே வந்து குளம் வந்து தூர் வாரல் அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. அதை நாங்கள் உடனே தலைவர் அங்கே தலைவர் சொன்ன உடனே எங்கள் மாவட்ட நிர்வாகி கலந்து உடனே வெள்ளிவாக்கம் வந்தார். வெள்ளிவாக்கம் வந்து நேராக அந்த கோயில் நிர்வாகத்தை போய் கேட்டோம், இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறது ரெடியாக இருக்கும் மக்கள் இனிமே சார்பா அப்படின்னும் போது அவங்க இந்த லோக்கல் பாலிட்டிக்ஸ் ஆளுங்க வச்சு நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. திரும்பி நாங்கள் விடவே இல்லை, திரும்பி அதை தொடர்ந்து போய் அவங்களை இது பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த குளம் தூர் வரப்பட்டது. அதுதான் சொன்ன வெள்ளிவாக்கம் முதல் தொகுதி வந்து நாங்கள் வெற்றி பெற செய்யறதுக்கு இது எங்களுக்கு உதாரணமாக அமைஞ்சது. அதுக்கு அடுத்தது பாபா நகரில் ஒரு லைட்டு ஸ்ட்ரீட் லைட்டு அங்கே கரண்ட் ஒயர்லாம் வெளியில் இருந்து அது நிறைய பேர் நாய் சேர்த்து குழந்தைங்களாம் கூட மாட்டிக்கிற கண்டிஷன் இருந்தது. அங்கே ரொம்ப வருத்தப்பட்டாங்க பொதுமக்கள். இந்த அந்த தெருவில் இருக்கவங்க கூட அவங்க சொன்னாங்க, நாங்கள் போனோடனே மக்கள் இனிமேல் சார்பாக போனோடனே இதை சரி பண்ணி கொடுங்க, இந்த தெருவில் இருக்கிற ஓட்டு அவர் தான் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதெல்லாம் போயிட்டு உடனே அதை சரி பண்ணி அந்த இபி ஆஃபீஸில் போய் நாங்கள் பார்த்து அந்த ஸ்ட்ரீட் லைட்டே ஃபுல்லாக மாற்றணும். இது ஏன்னா தலைவர் எது சொன்னாலும் உடனே செய்யக்கூடிய ஆளுங்க வெள்ளிவாக்கத்தில் நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அதுக்காக தான் சொன்னேன் வெள்ளிவாக்கம் வந்து சக்ஸஸ் ஆகும். முதல்ல நாங்கள் 16 தொகுதியில் முதல்ல வந்து வெள்ளிவாக்கம் தொகுதி நாங்கள் சக்ஸஸ் பண்ணி கொடுப்போம். அதுதான் அதுக்கு அடுத்தது நாங்கள் வந்து வெள்ளிவாக்கத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டோம். மௌரியா சார் வந்தார், உயர்மட்ட குழுந்து மௌரியா சார் வந்தார். இப்போ மாவட்ட பொறுப்பாளர் வந்து அண்ணன் உதயகுமார் வந்தார். அப்புறம் வந்து நிறைய நிர்வாகிகள் வந்தாங்க. மாற்றுக் கட்சியிலேருந்து வந்து சேர்ந்தாங்க. அன்னைக்கு அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா வெள்ளிவாக்கத்தில் ஒரு ஆளுங்கட்சிக்கு கூட நாங்கள் அந்த மீட்டிங் போட்டிருந்தோம். நியூ ஆர்டரில் ஒரு 300 பேர்கிட்ட கலந்துனாங்க. அதுவே பெரிய அந்த மாதிரி தொடர் நிகழ்ச்சி வெள்ளிவாக்கம் மாபெரும் நிகழ்ச்சியாக நாங்கள் ஒரு ஒரு நிகழ்ச்சியாக பண்ணிருக்கிறோம். தொடர்ந்து அந்த வெள்ளிவாக்கம் தொகுதியை அதுக்கு தான் சொன்ன நான் முதல்ல நாங்கள் வெற்றி தொகுதியாக மாற்றி அவர் காரடியில் நாங்கள் சாமி கொடுப்போம். வெற்றி நாளை வந்து எச்எஸ்டிவி மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.